ஆரம்எஸ் அறக்கட்டளை நிதி உதவியுடன் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற கூடுதல் வகுப்பறைகள் திறந்து வைக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற முதன்மை கல்வி அலுவலர் பெருமதிப்பிற்குரிய திரு மார்க்ஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைமை உரையாற்றி வீட்டிருக்கிற மதுரவாயல் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களே, இறுதியாக உரை நிகழ்த்திட வருகை தந்து வீட்டிருக்கிற திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான பெருமதிப்பிற்குரிய மாண்புமை திரு டி ஆர் பாலு அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சிறப்பித்து வீட்டிருக்கிற பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் அன்புக்கினிய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டலக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு நுழம்பூர் வே ராஜன் அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் சங்கர் கணேஷ் அவர்களே, இறுதியாக நண்டுரையாற்றவிருக்கிற பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் அன்புக்கினிய செல்வகுமார் அவர்களே, பாரதி அவர்களே, செல்வி ரமேஷ் அவர்களே, ஹேமலதா கணபதி அவர்களே, சாந்தி ராமலிங்கம் அவர்களே, மாலினி அவர்களே, எம் ஏ ஸ்டாலின் அவர்களே, ரமணி மாதவன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துரை வீரமணி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற இயக்கத்தின் முன்னோடி பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி குறித்து அவர் பேசும்போது மிக சிறப்பான வகையில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார். ஒரு 1800 மாணவிகள் படிக்கிற ஒரு மகத்தான பள்ளி, சென்னையில் இது போன்ற பள்ளிகள் ஒரு சில பள்ளிகள் மட்டுமே என்கின்ற வகையில் அரசு பள்ளிகள் இன்றைக்கு சற்றேறக்குறைய 2000 எண்ணிக்கையில் மாணவிகள் பயின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். போரூர் பள்ளியாக இருந்தாலும் அசோக் நகர் பள்ளியாக இருந்தாலும் இப்படி பல பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் பெருநகர மாநகராட்சியின் கல்வித்துறை நிர்வகிக்கும் பள்ளிகள் 2000-3000 மாணவிகளை கொண்டிருக்கிற பள்ளிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை பள்ளிக் கல்வித்துறையில் மாணவ மாணவிகளின் சேர்க்கை என்பது பெரிய அளவில் குறைந்து வந்தது. நிறைய பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடும் நிலையும் இருந்து வந்தது என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிற திட்டங்களின் விளைவாக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை என்பது அபரிதமாக கூடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த போரூர் பள்ளி ஒரு சான்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் சொன்னார், இப்போ வந்து பர்சன்டேஜ் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் எந்த அளவுக்கு பள்ளிகளில் இன்றைக்கு சதவிகிதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை, கடந்த 2 ஆண்டுகளில் அந்த தேர்ச்சி விகிதம் என்பது பெரிய அளவில் வானத்தை எட்டுகிற அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியில் கூட 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 93.4% மாணவிகள் தேர்ச்சி பெற்று ஒரு மகத்தான சாதனை படைத்திருக்கிறார்கள். அதேபோல் 10 வகுப்பை பொறுத்தவரை 89.4% தேர்ச்சியினை பெற்று ஒரு மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறீர்கள். இது ஒரு 1800 பேர் படிக்கிற பள்ளியில 90% தேர்ச்சி கடப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பொதுவாகவே இந்த தேர்வு ரிசல்ட் எல்லாம் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து முடிந்தவுடன் அந்த தேர்வு ரிசல்ட் வரும்போது அன்றைய மாலை இதழ்களில் பெரிய செய்திகள் வரும். என்ன செய்தி வரும்னா, எங்கள் பள்ளியில் 100% வெற்றி, அதற்காக உழைத்தவர்களுக்கு பாராட்டுக்கள்னு பெரிய பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளம்பரம் கொடுத்தவங்களை கூப்பிட்டு நம்ம கேட்டோம்னா தான் தெரியும், எவ்வளோ பேர் உங்கள் பள்ளியில் 10வது வகுப்பில் தேர்வு எழுதுனாங்கன்னா சொல்லுவாங்க, சார் 12 பேர் எழுதுனாங்க சார். நாங்கள் 12 பேர் எழுதி 12 பேர் பாஸ் பண்ணுறது 100% வெற்றின்னு ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் விளம்பரம் கொடுத்துருப்பாரு, எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னா 8 பேர் எழுதுனாங்க சார் +2. 8 பேர் எழுதி 8 பேர் பாஸ் பண்ணது ஒரு பக்கம் விளம்பரம் வரும். ஆனால் இன்றைக்கி அரசு பள்ளிகளில் 94% பேர் எழுதுனாங்கன்னா இங்கே 500 பேர் எழுதியிருக்கிறாங்க, 500 மாணவிகள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. 500 பேர் எழுதி 94% வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல. இந்த மாதிரியான இந்த பயிற்றுவித்தலை மேற்கொண்டிருக்கிற அரசு ஆசிரியர்கள் என்பது சாதாரணமான உழைப்பாளிகள் அல்ல.
குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடந்த 2.5 ஆண்டுகளில் இந்த பள்ளி கல்வித்துறையின் மேம்பாட்டிற்கு அவர் செய்திருக்கிற சாதனைகள் அதை தொடர்ச்சியாக நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கள் அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். காலை உணவு திட்டம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய திட்டம், ஒரு 3008 பள்ளிகளில் 17 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தால் தமிழ்நாட்டில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்கள் வந்து இதை எப்படி இங்கே செயல்படுத்துகிறாங்கன்னு வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், இப்போ இங்கே 6வதுலேருந்து நீங்கள் 12வது வரைக்கும் படித்தீங்கன்னா இந்த பள்ளியில் படிக்கிற 6 முதல் 12 வகுப்பு வரை படித்த அனைத்து பெண் குழந்தைகளும் நீங்கள் இதுக்கப்புறம் பிஏ போகிறீங்க, பிகாம் போகிறீங்க, பிஎஸ்சி போகிறீங்க, அல்லது பிஇ கிடைக்குது, எம்பிபிஎஸ் கிடைக்குது, அல்லது டிப்ளமா கோர்ஸ் கிடைக்குதுன்னா எத்தனை வருஷம் படிக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையை தருகிற திட்டம் இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டம் சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சுன்னு இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். 221,000 பெண் குழந்தைகள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் இங்கே 1800 பேரும் நாளைக்கு +1, 10th முடிச்சுட்டு வெளில போகிறப்ப அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பிஏ படிச்சிங்கன்னா படித்து முடிக்கிறதுக்குள்ளே 36,000 ரூபா, பிஇ படிச்சிங்கன்னா படித்து முடிக்கிறதுக்குள்ளே 48,000 ரூபா, எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா படித்து முடிக்கிறதுக்குள்ளே 60,000 ரூபா உங்களுக்கு மாதந்தோறுமான அந்த ஊக்கத்தொகை உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இன்னைக்கு 72% பேருக்கு உயர்கல்வியில் இடம் கிடைத்திருக்கிறது என்றால் இதற்கு முன்னால் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 8% பேருக்கு உயர்கல்வியில் இடம் கிடைத்தது என்று நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். 50%க்கும் கீழே இருந்தது, அது இப்போது 72% உயர்ந்திருக்கிறது. 72% உயர்ந்ததற்கு காரணம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற நான் முதல்வன் திட்டம். இந்த பள்ளிகளின் கட்டமைப்பை உயர்த்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனார் மேம்பாட்டு திட்டம் என்கின்ற ஒரு கல்வி மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்து 7,500 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறையின் வரலாற்றில் ஆண்டொன்றுக்கு 1500 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகளை கட்டிடுவதற்காக நிதி ஒதுக்கீடு இதுவரை எந்த அரசும் செய்ததில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேராசிரியரின் பெயரால் அந்த திட்டத்தை கொண்டு வந்து 7,500 கோடி ரூபாயை 5 ஆண்டுகளுக்காக ஒதுக்கி இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் இது போன்ற கட்டிடங்களை கட்டித்தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான விஷயங்களை சொல்லலாம், இல்லம் தேடி கல்வி, 2 லட்சம் மையங்கள், 2 லட்சம் தன்னார்வலர்கள், இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அவர்களும் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னார், அவர் வந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றார். உண்மையிலே ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னன்னா, நான் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தொகுதி மேம்பாட்டு நிதி எந்த அளவுக்கு தரப்படுகிறதோ அந்த நிதியை எதன் பயன்பாட்டிற்காக தர வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து தந்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் டி.ஆர். பாலவர்கள். அவர் தருகிற நிதி 1 ரூபாயாக இருந்தாலும், 1 லட்சமாக இருந்தாலும், 1 கோடியாக இருந்தாலும் அது எதற்காக செயல்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்து தருகிற ஒரு மிக சிறந்த நிர்வாக வல்லமை புரிந்தியவர் பெருமதிப்பிற்குரிய திரு டி.ஆர். பாலவர்கள். அவர் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 2 வருஷம் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி தரப்படலை, ஒன்றிய அரசு 2 வருஷம் நிறுத்திட்டாங்க. கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, கொரோனா பேரிடர், அதனால பாராளுமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி இல்லை. நாங்கள் ஆனாலும் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொரோனா பேரிடராக இருந்தாலும் 2022, 2023, 2021 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை 1 ஆண்டும் நிறுத்தவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிறுத்தி விட்டார்கள். இதுதான் அவங்களுக்கும் இந்த அரசுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். மரியாதைக்குரிய நான் டி.ஆர். பாலவர்கள் 2 ஆண்டுகள் அவருக்கு வழங்கப்படுகிற நிதியை நிறுத்தி இருந்தாலும் அவர் இன்றைக்கு இந்த தொகுதிக்கு செய்திருக்கிற பணிகளை மட்டும் 1 நிமிடம் பட்டியல் போட்டு காட்டுவது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். நொலம்பூர்ல வந்து வலசரவாக்கத்தில் மாநகராட்சி பள்ளிக்கு இதே மாதிரியான ஒரு பள்ளிக்கு 2 வகுப்பறைகளை கட்டுவதற்கு 54 லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து தந்திருக்கிறார்கள். இதுவரை ஒரு 30 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை தருவதற்கு 24,94,000 தந்திருக்கிறார்கள். நொலம்பூரிலே ஒரு மின்கோபுர விளக்கு அமைப்பதற்கு 5,60,000 ரூபாய் தந்திருக்கிறார். 149வது வட்டத்தில் ஒரு விளையாட்டுத் திடலை மேம்படுத்துவதற்கு 5 லட்சம் ரூபாயை தந்திருக்கிறார். இது மட்டும் இல்லை,
அவர் செய்திருக்கிற பணிகள் 150வது வார்டில் ஒரு அரசு பள்ளிக்கு ரெண்டு வகுப்பறைகளை கட்டுவதற்கு 25 லட்சம் ரூபாயை தந்திருக்கிறார். அயப்பாக்கம் பஞ்சாயத்தில் டிஎன்ஹெச்பியில் ஒரு பூங்காவை நிறுவதற்கு 25 லட்சம் ரூபாயை தந்திருக்கிறார். 92வது வார்டில் பேருந்து நிலையத்தில் ஒரு உயர்கோபுர மின்விளக்கு அமைப்பதற்கு 3.5 லட்சம் தந்திருக்கிறார். அயப்பாக்கத்தில் 4 இடங்களில் உயர்கோபுர மின்விளக்கு அமைப்பதற்கு 20 லட்சத்தை தந்திருக்கிறார். ஒரு பன்னோக்கு நூலகத்தை அயப்பாக்கத்தில் அமைப்பதற்கு 20 லட்சத்தை தந்திருக்கிறார். பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 3 வகுப்பறைகளை கட்டுவதற்கு 54 லட்சத்தை 50 ஆயிரத்தை தந்திருக்கிறார். பெரியார் திடலில் மின்விளக்கு அமைப்பதற்கு 3 லட்சத்து 80 ஆயிரம் தந்திருக்கிறார். முகப்பேர் அம்பேத்கர் விளையாட்டு திடலை மின்கோபுரம் அமைப்பதற்கு 5 லட்சத்தை தந்திருக்கிறார். செட்டியாரகரம் நடுநிலைப் பள்ளியில் ஒரு உயர்கோபுரம் அமைப்பதற்கு 5 லட்சத்து 60 ஆயிரம் தந்திருக்கிறார். நான் சொன்னேன், 4 வருஷம் அவர் எம்பி ஆகி முடியுது. இதில் 2 வருஷம் ஃபண்டு கொடுக்கல, கொடுத்தது 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் அவர் இந்த தொகுதிக்கு மட்டும் மொத்தம் 6 பாராளுமன்ற தொகுதிகள் ஒரு எம்பிக்கு இருக்கு. ஒரு எம்பிக்குனா ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லை. இப்போ நானாக இருந்தேன்னா சைதாப்பேட்டையில் எனக்கு சைதாப்பேட்டை மட்டும்தான். இப்போ நம்ம மரியாதைக்குரிய அன்பில் மகேஷுக்கு திருவெரும்புதூர் மட்டும்தான், மரியாதைக்குரிய கணபதிக்கு மதுரை வாயில் மட்டும்தான். இவருக்கு 6 தொகுதி, 6 தொகுதிக்கும் அந்த 2 வருஷம் ஃபண்டை கொடுக்கணும். ஆனாலும் மதுரை வாயில் மேலே இருக்கிற ஒரு அபரிதமான அக்கறை, அதுவும் கூறுதலா அது அந்த தொகுதியில் போய் பேசிக்கலாம். மதுரை வாயில் மேல இருக்கிற ஒரு அபரிதமான அக்கறை, அது மட்டும் இல்லை, அவர் கொடுத்துருக்கிற ஃபண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று ஸ்கூல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, ஸ்கூலில் இருக்கிற விளையாட்டு திடலை மேம்படுத்த கொடுத்துருக்கிறார், பள்ளிகளிலும் மற்ற பூங்காக்களிலும் உயர்கோபுர மின்விளக்குகளுக்காக கொடுத்துருக்கிறார், நூலகத்துக்காக கொடுத்துருக்கிறார். இப்படி இந்த பள்ளி மாணவர்களுடைய நலன் சார்ந்தே அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது இதுவரை அவர் இந்த பீரியடில் மட்டும் கொடுத்துருக்கிறது 2,56,76,000 ரூபாய் நிதியை தந்திருக்கிறார். இது ஒரு மகத்தான சாதனை. அதுக்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மதுரை வாயில் தொகுதி மக்களின் சார்பில் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கணபதி அவர்கள், அவரும் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை பெரும்பகுதியாக இந்த பள்ளி கல்வியை சார்ந்தே அவர் செலவிட்டு வருகிறார். அதற்காகவும் அவரை பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லை, சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படுகிற அந்த நிதியையும் பள்ளிகளுக்காக கொண்டு வந்து சேர்ப்பதில் கணபதி அவர்களின் முயற்சி பாராட்டத்தக்கது. அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.